எம்பிபிஎஸ் படிக்கிறப்ப சாலரியா? அதான் எவ்வளவு தெரியுமா? நான் வாக்கிம், எ ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் அட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா ஒரு வீடியோல கவர்மெண்ட் காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இயர் வைஸா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத டீடைல்டா நான் ஒரு வீடியோ வந்து பண்ணிருக்கேன். அதை இன்னும் நீங்க பாக்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி வந்து பாத்துக்கோங்க. சோ அந்த வீடியோல தான் நம்ம வந்து எம்பிபிஎஸ் படிக்கும் போது இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணணும் லாஸ்ட் ஒன் இயர். சோ அதுல வந்து நமக்கு ஸ்டைபண்ட் தருவாங்க, சாலரி தருவாங்க அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். எம்பிபிஎஸ் ஓட டியூரேஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும், டோட்டலா 5.5 இயர்ஸ். சோ இதுல லாஸ்ட் ஒன் இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். என்ன இன்டர்ன்ஷிப்னா என்ன? கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்ஷியல் இன்டர்ன்ஷிப், சிஆர்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ 4.5 இயர்ஸ் படிச்சு முடிச்சோடனே ஒன் இயர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன் வந்து இன்டர்னா நம்ம வேலை பார்க்கணும் நம்ம படிக்கிற மெடிக்கல் காலேஜ்ல. சோ இதுக்கு அதர் நேம்ஸ் என்ன, இன்டர்ன்ஸ்க்கு வந்து அதர் நேம்ஸ் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா சிஆர்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, டியூட்டி டாக்டர்னு சொல்லுவாங்க, அண்ட் சில்லமா எங்களை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா குட்டி டாக்டர் நீங்க வாங்க, குட்டி டாக்டர் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் வந்து இன்டர்ன்ஸ் குட்டி டாக்டர்ஸ் சொல்றாங்க? ஏன்னா இந்த இன்டர்ன்ஸ் தான் வந்து யங்கஸ்ட் டாக்டர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க காலேஜஸ்ல. அதுக்கடுத்து அவங்களுக்கு மேல வந்து எங்களுக்கு மேல வந்து பிஜி டாக்டர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு மேல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு மேல ப்ரொஃபசர், அவங்களுக்கு மேல சீஃப் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீன் ஆஃப் த மெடிக்கல் காலேஜ் வந்து இருப்பாங்க. சோ இதான் வந்து ஹாஸ்பிட்டலோட ஹைரார்க்கி. இப்போ இன்டர்ன் டாக்டர்ஸோட சாலரி என்ன, ஸ்டைபண்ட் என்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒரு நீட் அஸ்பிரண்டா இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்சிஆர்டி இஸ் த பைபிள், குரான் அண்ட் பகவத்கீதா ஃபார் நீட் எக்ஸாம் சொல்லி உங்களுக்கு தெரியும். சோ என்சிஆர்டியை நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து பாத்தோம்னா வச்சிருக்கணும். சோ என்சிஆர்டியை லைன் பை லைன் மாஸ்டர் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் தான் மெமோநீட் ஆப். லாஸ்டா நடந்த நீட் 2022 எக்ஸாம்ல பயாலஜில மட்டும் 96 out of 100 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தோம்னா மெமோநீட் ஆப்ல இருந்து வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு. இதுக்கு ப்ரூஃப் வந்து அந்த ஆப்லயே வந்து பார்த்தோம்னா இருக்கு, ஓபன் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில 42 out of 50 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் நீட் எக்ஸாம்ல மெமோநீட் ஆப்ல இருந்து வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு. லேட்டஸ்டா வந்து பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரிக்குமே வந்து இன்ட்ராக்டிவ் ஃபார்முலா ஆர் ரியாக்ஷன் செக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தோம்னா நீங்க ஒரு க்வெஸ்சன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேரியஸ் வேஸ்ல அதை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி வந்து படிச்சுக்கிறதுக்காக ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து மேக் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து ஜம்பிள் வேர்ட்ஸ்ல கொடுத்துட்டு அதை வந்து டிராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப் ஆஃப் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல எல்லாம் நிறைய வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நீட் எக்ஸாம்ல வர எல்லா க்வெஸ்சன்ஸுமே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிருவீங்க. நெக்ஸ்ட் பிசிக்ஸ். நீங்க எல்லாரும் கஷ்டம்னு ஃபீல் பண்ற ஒரு சப்ஜெக்ட், கான்செப்ட் புரியலனா தாங்க பிசிக்ஸ் வந்து கஷ்டமா வந்து இருக்கும். சோ நீங்க கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல வீடியோ லெக்சர்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரம் த ஸ்கிராச் நீங்க எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா செக்ஷன், தனியா எல்லா ஃபார்முலாஸ் வந்து தனியா இருக்குது, நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராக்டிவ் ஃபார்முலா ரிவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பிஒய்கியூஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ரிப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரி ஒரு டாக்டர் ஆகலாம். மெமோநீட் ஆப்ல என்சிஆர்டில லைன் பை லைன் கான்சென்ட்ரேட் பண்ணி மோர் தென் 30,000 பிளஸ் எம்சிக்யூஸ் வந்து எடுத்திருக்காங்க. சோ இதை வந்து 2 lakh பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி 20 million டைம்ஸ்க்கு மேல வந்து பிராக்டிஸும் வந்து பண்ணி பாத்துருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம படிச்சதை லாங் டேர்ம் மெமரியில கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் ரெப்யூட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். சோ அப்படி ஸ்பேஸ் ரெப்யூட்டேஷன் பண்றதுக்காகவே இந்த மெமோநீட் ஆப்ல ஐ ரிப்பீட் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி நீங்க படிச்சதை ஃபர்ஸ்ட் டே, தேர்ட் டே, ஃபிஃப்த் டே, எய்த் டே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ திரும்பி நீங்க அந்த எம்சிக்யூஸ்னா சால்வ் பண்ணி பாக்குறப்ப நீங்க படிச்சது கண்டிப்பா லாங் டேர்ம் மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மெமோநீட் ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. நீங்க என்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அச்சீவ் நீட் 25 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். கரண்டா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டர்னா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டோட ஸ்டைபண்ட் எவ்வளவுனா 25,750 rupees. இந்த ஸ்டைபண்ட் July 29, 2021 ரிவைஸ் பண்ணாங்க. இதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த கவர்மெண்ட் ஆர்டர் படி எவ்ரி இயர் 3% இன்க்ரிமெண்ட் இந்த ஸ்டைபண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்ப நான் வந்து என்னோட ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ்ல இருக்கேன், இன்னும் 5 months என்னோட ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது, அதுக்கப்புறம் நானும் வந்து ஒரு இன்டர்ன் ஆயிருவேன். அப்ப என்னோட ஸ்டைபண்ட் எவ்வளவு இருக்கும்னா நான் சொன்ன இந்த 3% இன்க்ரிமெண்டோட 26,500 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நானும் என்னோட இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் நான் நிறைய கத்துக்க போற அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடுக்காக ரொம்ப எக்ஸைட்டடா வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு சிக் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் அவங்கள ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு தேவையான முதலுதவி எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுல நாங்க தான் ஃப்ரண்ட் லைன் இந்தி ஹெல்த் கேர் சிஸ்டம்.